காலைதோறும் வேதத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் வேதத்திலே ஏசாயா 9:2 நாம் தியானிக்கப் போகிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்தின் போக்கையே மாற்றிவிட்டது. கிறிஸ்துவின் பிறப்பு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக மாறியது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் அநேக இருளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை வெளிப்புற தோற்றத்திலே நாம் வித்தியாசமாக காணப்பட்டாலும் நம்முடைய உள்ளான மனதிலே இருள் சூழ்ந்திருப்பதை நாம் காண முடிகின்றது. ஒருவேளை அங்கலாய்ப்பு நமக்கு நம்முடைய மனதில் இருக்கிறது, சஞ்சலங்கள் இருக்கிறது, துக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட எல்லா காரியத்திற்கும் மாற்றாக ஆண்டவர் இந்த நாளிலே பிறந்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்தில் பிறந்தது மாத்திரமல்ல, உங்களுடைய உள்ளத்திலே இன்று அவர் பிறப்பார் என்றால் நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த இருள் மறைந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாகும், மிகப்பெரிய ஒரு சமாதானம் உண்டாகும். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் அநேகருக்கு நாம் உதவி செய்வோம். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை செலவிடுவோம். ஒருவேளை இந்த நாள் மாத்திரம் நாம் ஒருவேளை வித்தியாசமாக நாம் கொண்டாடுவதனால் நாம் கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த முடியாது. ஒவ்வொரு நாளிலும் நாம் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலமாக நம் கிறிஸ்துவின் அன்பை நாம் இந்த உலகத்துக்கு பிரசித்தப்படுத்த முடியும். இப்படிப்பட்ட கிருபையை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தருவாராக.